ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபைனலாக போர்டிங் முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தாச்சு. உட்காந்த உடனே பாப்பா ஃபஸ்ட்டு ஆன் பண்ணது அந்த டிவியை தான் ஆன் பண்ணால். அவளுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். முன்னாடி இண்டிகோலெலாம் டிவிலாம் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட்டு டவுன் பஸ் அது. இதில் இண்டிகோவில் வந்து டிவி எல்லாம் இருக்கும். அதுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர் படமாக பார்த்து தேர்ந்தெடுத்துக்கிச்சு. நான் தமிழில் தேடினேன் ஃபஸ்ட்டு, எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தமிழ் ஃபிலிம்லாம் வந்துச்சு, லாங்குவேஜ் பார்த்து தமிழ் வந்துச்சு. அப்படியே சரி, ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிற டைம் வந்துச்சு. சரி பாப்பா அப்படியே இருடினா, நான் எடுக்கலை, நீனே எடுத்துக்க, நான் இது பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கத்தாரி ரஷில் சின்ன குழந்தைங்க இருந்துச்சுன்னா ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் வரைக்கும் காம்ப்ளிமெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ இந்த வாட்டி பாப்பாவுக்கு என்ன கிடச்சிச்சின்னா ஒரு எக்ஸாம் பேடு மாதிரி கொடுத்தாங்க. அது ஃபுட்பால் மேட்ச் விளையாடுற மாதிரி இருக்கும். அதில் எல்லாமே அது இந்த பாருங்கள், ஃபுட்பால் விளையாண்டு அதில் கேம் பிள்ளைங்க வின் பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லாமே இருக்கும் அதில். அதை பிள்ளைங்க செட் பண்ணி ரெண்டு பிள்ளைங்களாக விளையாடுறது. அப்புறம் வந்து ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று இருந்துச்சு, பிளாங்கெட்டு, ஒரு பில்லோ எல்லாமே இருந்துச்சு. இதுதான் ஃப்ளைட் ஸ்ட்ரக்சர், அதான் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற டைம் வந்துருச்சா, சரி அதை கொஞ்சம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறுறப்ப நல்லா வியூ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ரன்னிங்கில் ஓடிக்கிட்டு இருக்குது. செம்மையாக இருந்துச்சு. நெக்கி ஒன்று பார்க்குறதுக்கே வியூ செம்ம வியூவாக இருந்தது. சென்னையை ஃபுல்லு எப்படி இருக்கும் பாருங்க, நைட்டில் அப்படி ஒரு படபடப்பாக நின்றுது. மேலேன்னு பார்க்கக்குள்ள நட்சத்திரங்கள் கீழே பட்டு கிடக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த வாட்டி தான் நான் எடுத்தேன். பாப்பா கொஞ்சம் விண்டோ பக்கத்துலேயே வச்சு நம்ம எடுத்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு, வியூ நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. வியூவு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, வியூ சூப்பர் செம்மையாக இருக்குது வியூ. அதுதான் கொஞ்சம் நேரம் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். பாப்பா கொஞ்சம் நேரம் எடுத்தா, அதுக்கப்புறம் என்னால் முடியாது எனக்கு கையை வலிக்குது நீனே எடுத்துட்டா, சரி இந்த பக்கம் நான் வந்து வாமானோ வரமாட்டேன்ட்டா. அப்புறம் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க, வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்காங்க. நான் எனக்கு வந்து வெஜ்ஜு வாங்கிக்கிட்டேன். 4:30 இருக்கிறதுனால வடை இதெல்லாம் கொடுத்தாங்க. பாப்பா வந்து நான்வெஜ்ஜு கேட்டேன், அதனால் எக்கு வந்து அப்படியே பாயில் பண்ண, அது எக்கு வந்து பொரிச்சு நம்ம வச்சோமா அப்படி இருக்கும் அந்த மாதிரி கேட்டியா. எக்கு ஒன்று, ஒரு லேம்பு சாசேஜ்னு சொன்னாங்க, அது எனக்கு கீரை இருந்துச்சு. அப்புறம் எனக்கு வந்து உப்மா, 2 வடை, சாம்பார், இந்த பாருங்க உப்மா அப்படியே கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு பவுலு ஃப்ரூட்ஸு, அப்புறம் பக்கத்தில் இதை நான் காமிக்கிறது ஃப்ரூட்ஸு, எந்த ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்புறம் இது வந்து கர்டு, கர்டு கீழே வந்து என்ன சொல்கிறது, ஜூஸி மாதிரி இருந்துச்சு அது. அப்புறம் ஆரஞ்சு ஜூஸு, அவ்வளோதான் எனக்கு. நான் இதை வாங்கிக்கிட்டேன், பாப்பா அதை சாப்பிட்டா. ஒரு வழியாக பொழுது விடிஞ்சிடுச்சு, கரெக்டாக ரீச் பண்ணிட்டோம். காலை மார்னிங் சன்லைட் பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு. ஃப்ளைட்டு இறங்கினதுக்கப்புறம் பாத்ரூம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருன்னு இறங்கி ஒடியாந்தா, செம்மையாக இருக்குது கத்தார் ஏர்போர்ட்டில் உள்ள பாத்ரூம். இது செம்மையாக சூப்பராக செம்ம நீட்டாக வச்சுருக்காங்க, ஒரு சின்ன ஓடர் கூட கிடையாது. அப்படி ஒரு நீட்னஸ் அப்படி இருக்குது, படுத்து தூங்கலாம் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் அந்த பாத்ரூம். அப்படி சூப்பராக இருக்குது பாருங்க, செம்ம க்ளீனு பார்க்குறதுக்கே. ஃபைனலாக நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து காரில் ஏறுறதுக்கு நாங்கள் வந்தாச்சு. ஏர்போர்ட் வெளியில் உள்ள வியூ தான் இதெல்லாம், சூப்பராக இருந்துச்சுங்களா. வியூ பார்த்து செம்மையாக இருந்துச்சு. சரி அப்படியே ஒரு கிளிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு நம்ம போய் ஃபைனலாக காரில் ஏறி உட்காந்தாச்சு. போகிற வெட்டியில் அங்கேருந்து வீட்டு வரைக்கும் உள்ள வியூஸ் தான் இதெல்லாம். கத்தாரோட ஃபுல் வியூ வந்து அந்த ஒரு அந்த காமிக்கிற பாருங்கன்னு, கத்தார் ஃபுல் வியூ அந்த பில்டிங் ஃபுல்லாக இருக்கிறது தான். இது வந்து பேர் கத்தார், இது பீச் பக்கத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக சூப்பர் சூப்பர் வியூவாக இருந்துச்சு. இப்போ நான் பார்த்ததுக்கு இந்த பேர் கத்தார் அது இருந்துச்சு. இப்போ வந்து நிறையா டெவலப்மெண்ட் அதிகம் பாருங்க, சூப்பராக இருக்கும் பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த பீச் ஓரம், இந்த அக்ரா பீச்சா? ஆமாம், அக்ரா தான். இங்கே நாங்கள் போயிருக்கோம் இந்த பீச்சுக்கு, அதுக்கு அடிக்கடி போயிருக்கோம் முன்னாடி. இந்த பீச்சிலேயே நிறைய மாற்றங்கள் வந்துருக்குது, புதுசு புதுசாக வச்சுருக்காங்க, நிறையா வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக, 3 இயர்ஸ் ஆகுது போய் அதில் வந்து ரொம்ப இந்த இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் மெயின்,